பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எவ்வளவு பலகீனமாக இருக்கிறது என்பதை மோடி நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு சரணாகதி அடைந்திருக்கிறார் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு. ஆனால் இந்த வரலாறு எதுவுமே தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில டெல்லியில பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருப்பார், ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணி சேருவது தானே தேர்தலில் வழக்கமானது. இல்ல அப்ப இது அதே மாதிரி இபிஎஸ் அவர்களை பக்கத்தில் அமர வைத்திருக்கிறார்னா அதிமுகவை பாஜக அசைக்க கூட முடியாது, அதை என் போன்றவர்கள் பாஜக இடத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்து விடுவோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு பின்னாலே ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க, பாகுபலி வேலுமணி. நிச்சயமா பன்முடி தண்டிக்கப்படணுங்க. அப்ப ஏங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி தண்டிக்கப்பட வேண்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? 28 கோடிக்கு இதுனா 4800 கோடிக்கு சம்பந்திக்கு பையனோட மாமனா இருக்கு, பையனோட சகலைக்கு கோபிரதர் இருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறீங்க. அவங்க என்ன நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணாங்களா? அதிமுக கட்சிய மொத்தமா அடகு வச்சுட்டு பாஜகவுக்கு குத்தகைக்கு கொடுத்துட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதை சாதனையாக அதிமுக வாக்காளன் அதிமுக தொண்டன் பார்க்க மாட்டான். சில மாதங்களுக்கு தேர்தல் முடிகிற வரை பயன்படுத்திக் கொள்வாங்க. அதன் பிறகு என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்கு? அண்ணாமலையை வச்சு இவர் அடிச்சு தூக்கி காய போட்டு அண்ணாமலையால் இபிஎஸ் அடிக்கப்படுவார், பாஜகவால் இபிஎஸ் அளிக்கப்படுவார். ரைடெல்லாம் வருது இல்லைங்களா? இதை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சரியாக கையாள்கிறாரா திமுகவுக்கு எதிரான இந்த விஷயங்கள் எல்லாம்? கையால் ஆகாத அரசை பார்த்து கையாளுறாங்கன்னா என்னங்க அது? நல்லா அரசியல் பண்ணுறாங்க, ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. திராவிடம் இந்துத்துவம் அதுக்கு இது பயன்படுது. ஐத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு K.C.பழனிசாமி அவர்கள். அவரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக என்டிஏ கூட்டணி கட்சிகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கட்சிகள் சேர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் சந்திச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு தெற்கு பிராந்தியத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே அதை முன்மொழிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எவ்வளவு பலகீனமாக இருக்கிறது என்பதை மோடி நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு சரணாகதி அடைந்திருக்கிறார் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு என்பதை எடப்பாடி பழனிசாமி பறைசாற்றி இருக்கிறார். அதிமுகவுக்கு என்று ஒரு வரலாறு இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஜனசங்கம் அவர்களை எம்ஜிஆர் என்றைக்கும் ஆதரித்தது கிடையாது. அம்மா காலத்தில் நீங்கள் வாஜ்பாய் அத்வானிக்கு அடுத்து மோடி களத்துக்கு வருவதற்கு முன்பு அம்மா அவர்களை பிரதம வேட்பாளராக பாஜகவை உருவாக்குவதற்கு சில முயற்சிகள் நடந்தது. இன்னும் வெளிப்படையாக சொன்னோம்னா அவரும் முற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு வந்து நாடு முழுக்க ஒரு ஈர்ப்பு சக்தி வாக்கு வலிமை இருந்தது, அந்த வாய்ப்புகள் வந்தது. இப்போ 2014 தேர்தலில் மோடியா லேடியா என்ற தேர்தலில் கூட மிக குறைந்தபட்சம் துணை பிரதம அமைச்சர் என்கிற உத்தரவாதத்தோடு அந்த தேர்தலை சந்திப்பதற்கு அவருக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இதை எல்லாவற்றையும் மறுத்துவிட்டு அதிமுக என்பது திராவிட சித்தாந்தத்தில் திராவிட வழியில் திமுகவுக்கு மாற்றான திராவிட கட்சியாக பயணிக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் அம்மாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் விரும்பினார், அம்மாவும் விரும்பினார். ஆனால் இந்த வரலாறு எதுவுமே தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருப்பார், ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணி சேருவது தானே தேர்தலில் வழக்கமானது, இப்படித்தானே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் செஞ்சாங்க, அந்த வழியில் நான் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி தொண்டர்களை ஏமாற்றுவதாக நினைத்து தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார். ஏன்னா தொண்டர்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அந்த இந்துத்துவ சித்தாந்தங்களை
அதிமுக தொடர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறானா? மதவாத கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்களா? மத துவேஷங்களை, சாதிய தாக்கங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இருக்கிறானா? சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார், தயவு செஞ்சு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வரலாறு தெரியலன்னா அந்த வரலாற்று பதிவுகளை சட்டமன்றத்தில் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சி, திராவிட சித்தாந்தத்தில் இயங்குகிற கட்சி, குடும்ப ஆட்சிக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக செயல்படுகிற திமுகவுக்கு மாற்று திராவிட சக்தி. இல்லை, ஆனால் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் அப்படிங்கிற அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அங்கேயும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் ஒரு பலம் வாய்ந்த கட்சி, என்ன இருந்தாலும் பாஜக கிட்ட அடிபணிந்து போகாத கட்சின்ற வகையில் எங்கு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறத அழுத்தமாகவும் பதிவு பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயங்களை சில இடங்களில் பாஜகவே எதிர்க்க வேண்டிய சில இடங்களில் எதிர்த்து குரல் கொடுக்கறது, இப்படி எல்லா இடத்துலையும் அதிமுக என்னுடைய தலைமையில் ஒரு பலமாக தான் இருக்கிறதுன்ற ஒரு பார்வை அவர் செட் பண்ண முயற்சிக்கிறார் இல்லையா? இவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறதா? அதனால தான் என்னுடைய உரையினுடைய துவக்கத்தில் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி அல்லது இப்படி ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வரக்கூடாதுன்னு தான் ஆரம்பத்தில் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள், அவர் ஒருவேளை கட்சியை பிஜேபியோட இணைச்சே கூட கொண்டு போயிருக்காருன்னு வச்சுங்க, மோடி இருக்கிற இடத்துல அம்மா பிரதம அமைச்சராக இருந்திருப்பாங்க. என்ன அகில இந்திய அதிமுக பாஜகவோடு இணைகிறது, ஜெயலலிதா அம்மா வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்புகளெல்லாம் இருந்தது, பேசப்பட்டது. அவர் அதை மறுத்தார். ஏன் மறுத்தார்? சித்தாந்தம். அப்போ தனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை இந்த தலைவர்கள் பார்க்கலை. கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன, இந்த இயக்கம் எதற்காக துவக்கப்பட்டது, தொண்டர்கள் எதை விரும்புகிறார்கள். இது மற்ற கட்சி மாதிரி இல்லை, தலைவர் முடிவெடுப்பார், அனைத்து தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அல்ல. அடிப்படை தொண்டன் என்ன நினைக்கிறான், அந்த கொடி பிடிக்கிற தொண்டன் என்ன முடிவெடுக்கிறான், அதை அந்த தலைவர்கள் நிறைவேற்றுவார்கள். அப்போ எடப்பாடி செய்தது தவறா சரியா? அப்போ இன்றைக்கு அவர் செய்திருக்கிறது தவறு, ஒன்று. ரெண்டாவது, அவர் அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் தானே வைத்திருக்கிறார். அப்படின்னா மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி தன் கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையத்தை, மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தில் 4 வரியில் ஒரு கடிதத்தை கொடுத்து நீங்கள் இரட்டை சின்னத்துக்கு கையொப்பமிடுங்கள் அப்படி, அது ஒரு வலிமையாக. அடுத்து, சரி, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு நம்ம பார்க்கணும்ல. சிவசேனாவை போல ஒரு 30 ஆண்டு காலம் உற்ற நண்பன் பாஜகவுக்கு யாராவது இருந்திருக்காங்களா? அந்த கட்சியை சுக்கு 2-3 பீஸாக உடைச்சாங்களா இல்லையா? அப்போ அஜித் பவார் இப்போ சமீபத்தில், நீங்கள் இது மாதிரி நாடு பூரா இந்தியா முழுக்க எடுத்துக்கோங்களேன், இது ஒவ்வொரு மாநிலமாக நம்ம பட்டியலிட்டுக்கிட்டே வரலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப குறைஞ்சபட்சம் இவர் வந்து மோடி கூப்பிட்டு பக்கத்தில் நிறுத்த வைத்தார் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாது. சசிகலா அம்மாவுக்கு சசிகலாவுக்கு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார், அது பசகாசூரன் செய்கிற ஆசீர்வாதம். என்னாச்சு சசிகலாவுக்கு? அதனால் இதில் மகிழ்வதற்கு ஒன்றுமே இல்லை. இல்லை, அப்போ இது அதே மாதிரி இபிஎஸ் அவர்களை பக்கத்தில் அமர வைத்திருக்கிறாருன்னா அதிமுகவை அதிமுகவை பாஜக அசைக்க கூட முடியாது, அதை என் போன்றவர்கள் பாஜக இடத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்து விடுவோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவருக்கு பின்னாலே ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, பாகுபலி வேலுமணி, அவரிடத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளணும். இல்லை, ஆனால் இங்கே அதிமுகவை ஒருங்கிணைச்சு இப்போ பல்வேறு அதில் குழப்பங்கள், இரட்டை தலைமை, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி இப்போ அதிமுக யாருனுடைய தலைமையில் இயங்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமின்ற பார்வை தானே இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அதிமுகவை அவர் தான் காப்பாற்றிக்கிட்டே சொன்னேன். நீங்கள் தலைமைன்னு எதை சொல்கிறீங்க? நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இரட்டை சின்னத்தில் K.C.Palanisamy கையெழுத்திடுவார்னு சொல்லுங்கள், மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருது, அப்போ அதிமுக யார் தலைமையில் இயங்கும்? நீ இவ்வளோ வேணாங்க, பாஜக கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொல்ல சொல்லுங்கள். அதனால தான் நான் சொன்னேன், பின்னால் நிற்கிற பாகுபலி வேலுமணி பாருன்னு.
எதுக்கு ஒரு ஆளை வந்து பின்னாடி நிறுத்தி வச்சுருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி இப்படி நேராக பார்க்கணும், லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ திரும்பினா வேலுமணியை வச்சு பாஜக இவரை முன்னாடி குப்புற தள்ளிட்டு வேலுமணி அங்கே நிற்பார். அது இவரை விட ரெண்டடி உயரமாக வேற இருக்காரா, நல்லா எடுப்பா தெரிவார் ஃபோட்டோ ஃப்ரேமில் நிற்பார். அப்போ இது ஒரு, அதாவது எடப்பாடி பழனிசாமி வலிமையானவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். தேர்தலில் 40-40 வென்று காட்டிவிட்டார். அதிமுகவை ஆளுகிற கட்சியாக அரியணை ஏற்றி விட்டார், ஏற்றுக்கலாம். இப்போ அது வரைக்கும் இது இப்போ இப்போ ஒன்றும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே தெரியலையே. இல்லை ஆனால் இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் பாஜகவினுடைய சொல்படி தான் எடப்பாடி பழனிசாமி நடக்கிறார், உள்ள ஏதோ சிக்குண்டு கிடக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது எந்த விஷயத்தில் அவர் சிக்குண்டு கிடக்கிறாருன்றது உங்களுடைய பார்வை? நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த டெண்டர் வழக்கு எடுத்துக்கோங்களா, சட்டமன்றத்தில். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஞாபகம் மறதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி தான் என்ன பேசணுங்கிறத மறந்துடுறாரு. சட்டமன்றத்தில் என்னுடைய சம்பந்தி என்னுடைய உறவினர் என்பதற்காக அவர் தமிழ்நாட்டில் தொழில் செய்யக்கூடாதா? தேசிய வரலாறுகள் இருக்கு, இருக்க இருக்கு இல்லையா? ஒன்று. அடுத்தது, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் மேல் விசாரணை தேவையில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கோவையில் இருக்கிற ஒரு கட்சிக்காரர் மூலமாக முயற்சி செய்தாரா இல்லையா? அந்த முயற்சி மறுக்கப்பட்டு மேல் விசாரணை தேவை என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டதா இல்லையா? இந்த ரெண்டையும் எடப்பாடி பழனிசாமி மறந்துடுறாரு. சரி, அடுத்து வாங்க. இப்போ வந்து நேற்று அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்ட்டு அந்த கேள்வியை கேட்குறாங்க நிருபர்கள், ஒரு லைனில் பதில் சொல்லி முடிச்சிடுறாங்க, அடுத்த டாபிக் வந்துடுது. மறுபடியும் இவரே கொஞ்சம் அதை பற்றி கேளுங்கப்பா என்று சொல்லி மறுபடியும் அதை கேட்டு அந்த கேள்வியை கேட்க சொல்லி அதுக்கு விளக்க சொல்கிறார். நீதிபதி இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் எல்லாம் சொல்கிறார். என்னுடைய ஒரே கேள்வி, என்னுடைய ஒரே சந்தேகம், இப்போ ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார், நீங்கள் இன்னும் திரு நேற்றைய அந்த தீர்ப்புலேயே ஒரு முரண்பாடு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, அதிகாரிகள் சுதந்திரமாக, அந்த நீதிபதி சொல்கிறார், அதிகாரிகள் சுதந்திரமாக பணியாற்றுவது இல்லை, ஆளுகிற கட்சி எது இருக்கிறதோ அவர்கள் சொற்படி மட்டுமே கேட்டு நடக்கிறார்கள், ஆளுகிற அரசாங்கங்களும் தன் சொற்படி கேட்டு நடக்கிற அதிகாரிகளை தான் அந்த பதவியில் நியமிக்கிறார்கள், இது வருந்த தகுந்தது, அதிகாரிகள் நேர்மையாக சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை இந்த நீதிமன்றம் விரும்புகிறது. வரவேற்க தகுந்த கருத்து இல்லையா? அப்படி அது அடுத்ததில் அவரே முரண்படுகிறார். எப்படி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது காவல்துறைக்கு பொறுப்பு யாரு? முதலமைச்சர். ஒரு அதை வந்து விசாரணைக்கு போகிறது, அந்த விசாரணை அதிகாரி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அப்போ அவர் என்ன அறிக்கை கொடுப்பார்? இந்த முதலமைச்சர் எதுவுமே தவறு செய்யவில்லை என்று ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். அப்போ அந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு, முதலமைச்சருக்கு கீழே பணியாற்றுகிற நீங்கள் என்ன கருத்தை சொல்லிடுவீங்க முதலமைச்சருக்கு எதிராக? வேண்டாம், இதை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்கிறார். அப்புறம் திரும்ப உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும்பொழுது இவர் புதிதாக திமுக விசாரிக்கட்டும், திமுகங்கிறத விட புதிதாக மேல் விசாரணை தேவை என்று முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த நீதியரசர் வந்து ஒரு முறை வழக்கு விசாரித்து முடிவுக்கு வந்துவிட்டால் மீண்டும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது தமிழ்நாட்டு அரசியலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சரித்திர சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார், எதிர்கால ஊழல்களுக்கு ஒரு மாபெரும் அஸ்திவாரத்தை உருவாக்கி இருக்கிறார். எப்படின்னா, இனிமேல் ஒருவர் அமைச்சராக இருக்கிற பொழுது, ஒருவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது, நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஒருவரை வைத்து உங்கள் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிடுங்க, நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவையும் வாங்கி விசாரிக்க சொல்லுங்கள், உங்களுக்கு வேண்டிய காவல்துறை அதிகாரியை அந்த இடத்துல போடுங்க, நீங்கள் அப்பழுக்கற்றவர் குற்றமற்றவர் என்று அவரை ஒரு அறிக்கையும் தாக்கல் பண்ண சொல்லிடுங்க, அதே நீதிமன்றத்தில் ரெக்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வருகிற அரசாங்கம் அதை விசாரிக்க முடியாது என்று இந்த தீர்ப்பு எடுத்து நீங்கள் காமிச்சிருங்க. அப்போ இது தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்வார்களா? சரி, இந்தியாவில் ஜனநாயகம்ங்கிறது மக்களை ஏற்றுக்கொள்ளணும். சார், ஆனால் அவருடைய அதிகாரம் இருக்கும் பொழுது தான் அதை பயன்படுத்தி இப்படிலாம் பண்ணுறாருன்னா, இப்போ இந்த இப்போ இருக்கிற இன்னொன்று வர்றேன் பொன்முடி கேஸ் எடுத்துக்கங்க.
அந்த செம்மன் குவாரி சொல்கிறாங்க, அஞ்சு குவாரிகளை தன் மகனுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் கொடுத்து விட்டார், அதன் மூலமாக 28 கோடி லாஸ். இதாங்க வழக்கு இல்லையா? உறவினர்களுக்கு கொடுத்துட்டார், அவர்கள் லாபம் சம்பாதித்து விட்டார்கள், அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு இழப்பு. நிச்சயமா பன்முடி தண்டிக்கப்படணுங்க. அப்ப ஏங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி தண்டிக்கப்பட வேண்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? 28 கோடிக்கு இதுனா 4800 கோடிக்கு சம்பந்திக்கு, பையனோட மாமனா இருக்கு, பையனோட சகலைக்கு கோபிரதருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. அவங்க என்ன நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணாங்களா? அவங்களுக்கு ஒரு லாபம் வந்திருக்குமில்ல? இல்ல அவங்க நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணிருப்பாங்க, இன்கம் டாக்ஸ்லயே கொடுத்துருப்பாங்கல்ல, லாப நஷ்ட கணக்கு சப்மிட் பண்ணிருப்பாங்கல்ல. அப்ப அது குற்றம் இல்லையா? அது அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்பு இல்லையா? அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, அந்த கான்ட்ராக்டே நடக்கல, அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டோம், ஆனா அடுத்து ரெண்டு பேருக்கு அதை பிரிச்சு கொடுத்தோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க யோகியர் தானே, குற்றமற்றவர் தானே, 100 அதிகாரிகள் விசாரிக்கலாமல்ல? நீங்க 2-2-4 சொல்றோம், 10,000 பேர் கூட்டி பார்த்தாலும் 2-2-4 தாங்க. ஆனா எத்தனை பேர் போட்டாலும் விசாரிச்சுக்கப்பா, நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏதோ இந்தியாவில் நிகழ்த்தப்பட்ட சரித்திர சாதனை மாதிரி டெல்லியில் உட்கார்ந்து எல்லா ரிப்போர்டர்ஸையும் இப்ப தயவு செஞ்சு இந்த கேள்வி கேளுங்கப்பா, அந்த நீதிபதி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க, நீதிமன்றத்தை அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப யார் இதை அரசியலுக்கு பயன்படுத்துறது? அதனால இதெல்லாம் தனக்கு எதிரான ஒரு விஷயத்த, ஒரு முன்னெடுப்போ இல்ல ஒரு ஒரு சூழ்ச்சியவோ இல்ல ஒரு புகார்களையோ இல்ல குற்றச்சாட்டுகளையோ அவர் தோற்கடிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உள்ள நடந்த விஷயத்த மத்திய அரசாங்கத்தை கையில வச்சுக்கிட்டு, ஒரு அதிமுக கட்சிய மொத்தமா அடகு வச்சுட்டு, பாஜகவுக்கு குத்தகைக்கு கொடுத்துட்டு, தன்னை காப்பாற்றிக் கொள்வதை சாதனையாக அதிமுக வாக்காளன் அதிமுக தொண்டன் பார்க்க மாட்டான். செய்யலாம், கொள்கை ரீதியாக நாங்கள் பாஜகவையும் எதிர்க்கிறோம், அந்த சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்க்கிறோம், அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கிறோம், இருவரையும் எதிர்த்து நின்று களத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரித்திர சாதனைகளை எல்லாம் அவர் புரிந்திருந்தால் போற்றுதலுக்குரியவராக எடப்பாடி பழனிசாமியை நான் பார்ப்பேன். அவர்கிட்ட தப்பிச்சு வந்துட்டாரு. இது வந்து அவர்கள்ட்ட போய் ஒரு சரணாகதி அடைந்து விட்டு வெற்றி பெற்று விட்டார் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அப்ப தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதிமுக என்கிற மாபெரும் 52 ஆண்டுகால வரலாறு கொண்ட இந்த இயக்கம் இன்றைக்கு அடகு வைக்கப்பட்டிருக்கு. இல்ல ஆனா இங்க ஒரு கொள்கை ரீதியாக அப்படின்லாம் வரும்பொழுது, இப்போ இந்த இடத்துல ஏன், இப்போ சமீபத்தில் கூட நடந்த ஒரு விஷயம், பாஜக இருந்து அண்ணாமலை அவர்கள் முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிடும் போது கூட ஒரு கடுமையான எதிர்ப்புகளை முன்வைக்கிறாங்க. இங்க அதிமுக கொள்கை ரீதியாக என்ன எதிர்ப்பு முன் வச்சாங்க சொல்லுங்க. இல்ல அவர்களுக்கு எதிரான எதிர்கருத்துக்களை பதிவு பண்றதும் இது ஈரோட்டில் அண்ணாமலை பேசின வீடியோ எடுத்து போட்டு பாருங்க. வருகிற 2024 தேர்தல் என்பது சித்தாந்த ரீதியிலான தேர்தல், இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கும் திராவிட சித்தாந்தங்களுக்குமான தேர்தல். பேசினாரா இல்லையா? நம்மளை யாரா பெல் சொன்னாங்களா என்ன? சரி, தென் மாநில பிரதிநிதியாக எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார்னா, எப்பங்க இவர் பிஜேபியில் சேர்ந்தார்? தென் மாநிலத்தில் எந்த இதில், என்ன பாண்டி இதில் ஏன் இவர் வந்து கர்நாடகா எலெக்ஷனில் 1 MLA சீட்டு கூட நிற்கலை? நம்ம கட்சி தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சி இல்லையா? அப்போ மற்ற மாநிலங்களை எல்லாம் நம்ம என்ன இவர் பிஜேபியில் சேர்ந்துட்டாரா? வந்து பிஜேபியில் இருக்கணும்னு இல்லை, அந்த கூட்டணியில் தான் அவங்க அதை சொல்கிறாங்க. தென் மாநிலங்க, நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி, நீங்கள் எப்படி தென் மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும்? இல்லை அந்தளவுக்கு முக்கியமான கட்சியாக இருக்கிறாங்க. ஏன் சிவசேனா விடவா அதிமுக பிஜேபிக்கு முக்கியமான கட்சி, தோழமையான கட்சி? இல்லை இந்திய அளவில் பார்க்கும் பொழுது அதிமுக, அப்போ பாஜக எவ்வளவு பலகீனமாக இருக்கிறது என்பதை இது பறைசாற்றுகிறது. எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு ஆழத்திற்கு பாஜக பிடியில் சென்றிருக்கிறார் என்பதை எல்லாம் இது காட்டுது. இதுதான் சொன்ன, அம்மா காலத்தை நீங்க கம்பேர் பண்ணணும்னு சொன்ன. அதிமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால பாஜக பலவீனமாக இருக்குன்னு சார், நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய பாஜக உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆபத்துன்னு புரியலையே? என்ன நீங்கள் எதிர்க்க வேண்டியது யாரை? ஏன் அம்மா வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க? நீங்கள் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியது திமுக என்கிற ஊழல் நிரம்பிய இந்த அரசாங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும், பாஜக என்கிற மதவாத சக்தியையும், இரண்டையும் அல்லவா நீங்க வந்து எதிர்த்து போராடணும்? நீங்க ஒரு மாபெரும் மதவாத சக்தி இடத்துல ஒரு கட்சியை கொண்டு போய் அடகு வச்சுட்டு
நான் அங்க எனக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க, அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படாதுல்ல. ஆனா இங்க சமூக வலைதளங்கள்ல கூட இதை பார்க்க முடிஞ்சது. தொண்டர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்போ ஒரு பிரதமர் நம்ம தலைவருக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல அதிமுகவுக்கு ஒரு பாஜக ஒரு மோடி ரெண்டு பேருடைய பிஹேவியர் பிஹேவியரல் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தருடைய கலந்த கால ட்ராக் ரெக்கார்டு எடுத்திங்கன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நம்ம கணிச்சிடலாம். அம்மாவை திரு மோடி அவர்கள் என்னுடைய உடன்பிறப்பு சகோதரின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அம்மா வந்து ஒரு தேசிய அளவில் நடக்கிற கூட்டத்தில் எந்திரிச்சு வெளியில் வந்தோடனே அம்மாவை பின்பற்றி இவர் எந்திரிச்சு வெளியில் வந்தாரா இல்லையா? புரட்டக்காலையெல்லாம் தாண்டிட்டு போயஸ் கார்டனில் போய் அம்மாவை ஒரு பிரதம அமைச்சராக சந்தித்தாரா இல்லையா? எவ்வளோ பண்ணார்ல? அப்போலோ மருத்துவமனையில் அம்மா இருந்தபோது வந்து பார்த்தாரா மோடி? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இந்திரா காந்தி அம்மையார் இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு விமானத்தை நீங்கள் பறக்க மருத்துவமனையாக மாற்றிக்கொள்ளுங்கள், எனக்கு எம்ஜிஆர் உயிரோடு வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு சிகிச்சை செய்து கொண்டு வந்தாரா இல்லையா? அது மாதிரி ஏதாவது மோடி முயற்சி எடுத்து அம்மாவை காப்பாற்றினாங்களா? இல்லை. சரி, அம்மா இறந்துடுறாங்க, இந்த வழக்கு இருக்குது. மத்திய அரசாங்கம் நினைத்திருந்தால் அம்மாவின் புகழுக்கு களங்கம் வராமல் காப்பாற்றி இருக்க முடியும் அந்த வழக்கில் கூட. அதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு செய்கிறார்கள், அம்மாவுக்கு செய்யலை. அவர்களுக்கு இடையில் இல்லாத நட்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் இருந்துருது. காலம் காலம் என்ன? எடப்பாடி பழனிசாமிக்கு மோடி எவ்வளோ நாளாக தெரியும், அம்மாவுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மிகுந்த அபிமானம் அம்மா மேலே வச்சுருந்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து சார், அப்போ நீங்கள் அதே தான் உத்தவ் தாக்கரேக்கும் பால் தாக்கரேக்கும் இல்லாத நெருக்கமாக இதெல்லாம் வந்து இந்த இன்னொரு சில மாதங்களுக்கு தேர்தல் முடிகிற வரை பயன்படுத்தி கொள்வாங்க, அவ்வளோதான். அதன் பிறகு என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்கு? அண்ணாமலையை வச்சு இவர் அடித்து தூக்கி காய போட்டு பாஜகவால் கரைக்கப்படுவார் சார். நம்ம கட்சி தொண்டன் என்ன விரும்புறான், நம்முடைய பலம் என்ன? திமுக இன்னைக்கு வந்து அதிகபட்ச ஊழல், அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. திறமையான ஊழல், எடப்பாடி பழனிசாமி காலத்தை விட மிக மோசமான நிர்வாகம், எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்போ தனிச்சு நின்று ஜெயிக்க வேண்டிய அதிமுக தன் பலத்தை பாஜக இடத்துல அடகு வைத்து வீணடிக்கிறது. இப்போ என்ன ஆகும்? இது வந்து ஸ்டாலினுக்கு மறைமுகமான உதவி. இப்போ அவங்க எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. இப்போ ரெண்டு விஷயத்த பேசணும் தேர்தலில். நீங்கள் பாருங்க, தமிழ்நாட்டு அரசாங்கம் இவ்வளோ மோசமான அரசாங்கம், சரியாக இவங்க நடத்தலை, மத்தியிலே இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இன்னும் மோசமாக போயிடும் தமிழ்நாட்டு நிலைமை. அதனால 40 இடத்துலையும் அதை தோக்கடிச்சுட்டு அதிமுகவுக்கு ரெட்டலை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களியுங்கள். மத்தியில் யார் ஆட்சி அமைத்தாலும் அவர்களோடு நல்லுறவு கொண்டு தமிழ்நாட்டினுடைய நலன்களை நாங்கள் பாதுகாப்போம். இதுதான் தமிழ்நாட்டு அதிமுக தொண்டன் அதிமுக வாக்காளன் எண்ணம். இப்போ நீங்கள் போய் அந்த பாஜகங்கிறதுல சேருகிற பொழுது அவங்க இதை எப்படி மாற்றுவாங்க? இந்துத்துவாவா திராவிடமா, திமுகவா பாஜகவா? ஊழல் என்னங்க, யாருங்க நாட்டில் பண்ணாம இருக்காங்க? திராவிடமும் அந்த இந்துத்துவால டைலூட் ஆயிருது. அதிமுக அதிமுக காணாம போயிடுதுங்க. அந்த இடத்துல களம் பாஜகவின் சித்தாந்தத்துக்கும் திமுகவின் சித்தாந்தத்துக்கும் போயிடுது. நம்ம திராவிடமும் இல்லை, தேசியமும் இந்துத்துவாவும் இல்லை, அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறது. இது இந்த ஆளுக்கு புரியலை, தெரியலை, அல்லது எல்லாம் தெரிஞ்சும் தன் சுயநலத்திற்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னோடு இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஒரு 30 பேர், அவங்க தான் எல்லாம் மாவட்ட செயலாளர், இவர்கள் பாதுகாப்புக்காக இந்த இயக்கத்தை அடகு வைக்கிறாங்க. இப்போ அந்த கூட்டணியில் நடக்கும்போது அது தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்குது, அங்கே திமுக குறித்த கருத்துக்களையும் பிரதமர் மோடி அவர்கள் பதிவு பண்ணுறார். இப்போ வந்து ஒரு இவ்வளோ ஒரு ஊழல் கட்சின்னு தெரிஞ்சுமே எதிர்கட்சியில் அது ஒரு குற்றமாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறார். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா திமுகவுக்கு ஓட் பண்ணிங்கன்னா அவங்க குடும்பம் மட்டும்தான், திமுக தேசிய அளவில் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க பிரதமர் மோடியே பேசுறதுனால அப்படி ஒரு பார்வை இருக்கிறது. பிரதமர் மோடி திமுகவை பார்த்து பயப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது திமுக ஊழல் கட்சி, நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க, இங்கே ஊழல் செஞ்ச மேலே ஏங்க விஜயபாஸ்கருக்கு இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் அனுமதி கொடுக்கல? குட்கா வழக்கில் நீதிமன்றம் தானே உத்தரவு போட்டுச்சு, சிபிஐ தானே சார்ஜ் ஷீட் போட்டுது,
அது மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சி தானே. ஏன் முன்னாள் அமைச்சர்களுக்கு அவங்க மேலே வழக்கு தொடர்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்னர் அதற்கு அனுமதி தரல. அப்போ இவனும் திருடன்தான், ஆனால் இவனை விசாரிக்கிறதுக்கு நீங்கள் விடமாட்டேங்கிறீங்க. அப்போ பல பல எடுத்து நீங்கள் அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட எடுத்துக்கலாம். நீங்கள் எதிர்கட்சிகளாக பார்த்துலாம் செஞ்சுட்டு வர்றீங்க, அதான் நீ வீட்டுக்கு எப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் போயிருக்கேன்னு. இல்லை, என்ன இருந்தாலும் முந்தைய காலகட்டங்களில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பதியப்பட்ட வழக்குகளின் தொடர்ச்சியாக தானே இந்த ஐடி ரைடெல்லாம். செந்தில் பாலாஜி எந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருக்கிற பொழுது நடந்த ஊழல் அது? 2014-15 முதலமைச்சர் யாருடைய எந்த கட்சியினுடைய ஆட்சி? இல்லை, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தானே. அப்போ அதிமுகவில் அவர் அமைச்சராக இருந்த பொழுது பதியப்பட்ட வழக்கு இல்லைங்க. அப்போ அவமானம் யாருக்கு? அதிமுகவுக்கு தானே. ஒன்று. இரண்டாவது, செந்தில் பாலாஜி நிச்சயம் நானே பல இதில் சொல்லியிருக்கேன், அவர் ஒரு ஹைப்ரீடு கரப்ஷன் அப்படிங்கிறார். அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர், பொன்முடி தண்டிக்கப்பட வேண்டியவர், இவர்கள் ஊழல்வாதிகள். ஆனால் அதற்காக எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் தங்கமணியும் சுகாதார விஜயபாஸ்கரும் இந்த முன்னாள் அமைச்சர்களும் யோகி என்ன எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க? இவங்க வழக்கை நீங்கள் விசாரிங்க, குட்கா வழக்கு அனுமதி கொடுங்க, எடப்பாடி நெடுஞ்சாலைத்துறையை வந்து போட்டு விசாரிங்க. இன்னும் எல்லா மந்திரிகள் வேலுமணி என்னாச்சு? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத வேலுமணிட்டு கொண்டு போய் காசு கொடுத்தவன் இருப்பான்ல தமிழ்நாட்டில், எவ்வளோ டெண்டர்களை கொண்டு போய் காசு கொடுத்தவன் இருப்பான், அந்த ரோடு என்ன லட்சணத்தில் இருந்துன்னு தெரியாதா? சார், ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் திமுகவில் ஒரு 15-20 பேர், அதிமுகவில் ஒரு 20-30 பேர், ஒரு 50 பேரை ஒரு குறைஞ்சது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு பிடிச்சி உள்ள வச்சிங்கன்னா போருங்க. இல்லை, அதில் கூட அதிமுக தான் அதிகமாக சொல்கிறீங்க. இல்லை இல்லை, நான் சொல்கிறது வந்து அங்கே வந்து கொஞ்சம் சென்ட்ரலைஸ்டு. இது எடப்பாடி காலத்தில் வந்து இப்போ எனக்கு வர்றதை நான் வாங்கிக்கிறேன், உனக்கு வர்றதை நீ வச்சுக்கங்கிறது பிரித்து கொடுத்துட்டார். அதனால் சமமாக 30 மந்திரிகளுக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. அங்கே சில பேர்த்துக்கு தான் அந்த ப்ரிவிலேஜ் உண்டு, இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் உண்டு. சரி, நான் சரி இதில் அளவே கிடையாது. நீங்கள் திமுகவில் ஊழல் செய்தவர்கள், அதிமுகவில் ஊழல் செய்தவர்கள், ரெண்டு பேர் மேலேயும் நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அது ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்துகிட்டு அதை பாராட்டுற வரவே இருக்கிறோம், அதை ஒன்று நம்ம எதிர்க்கலை. இதை செய்யுங்கன்னு சொல்கிறேன், அதிமுகவுக்கு ஊழல் முத்திரை வேண்டாம், நல்ல கட்சி. ஏன்னா அந்த ஊழல்வாதிகள் கையில் இன்றைக்கி கட்சி மாட்டியிருக்கு. இல்லை, இதில் பர்டிகுலராக இன்னொரு விஷயம் சார், இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பக்கம், இது அதற்கு அடுத்தபடியாக இப்போ பொன்முடி, அதற்கு அடுத்த லிஸ்ட்லாம் கூட இப்போ இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கும், ராஜா அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க, ராஜ கண்ணப்பன் மேலே நடந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறாங்க, இப்போ சபரீஸ்வரி நோக்கி அமலாக்கத்துறை பயணிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படியாக அடுத்தடுத்த இந்த இடி ரைடு விடுறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும், பாஜக அரசு மீது. இது திமுகவுக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆக்சுவலாக எதிர்க்க ஆப்போசிட் பார்ட்டியே, நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை ஈடியும் ஆளுநரும் நமக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணுங்க. அதுக்காக தாங்க நான் சொல்கிறேன், ஒன்று ரெண்டு இந்த பக்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், ரெண்டு பேரை தூக்கி இந்த பக்கம் கொண்டு போய் போடுங்க உள்ள. இவையெல்லாம் உத்தமனா என்ன? வழக்கு இருக்கா இல்லையா? நெடுஞ்சாலைத்துறை வழக்கு இருக்கா இல்லையா? டெண்டர் முறையீடு வழக்கு, வேலுமணி சகோதரருக்கு டெண்டர் கொடுத்த வழக்கு இருக்கா இல்லையா? அப்போ இந்த பக்கம் இருக்கு, நீங்கள் மோடி ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு வச்சுப்போம். அப்படி என்ன செய்யணும்? எல்லா ஊழல்வாதிகளையும் கட்சி வித்தியாசம் இல்லாமல் அதை செய்யணும்ல, அதை செய்யணும்னு சொல்கிறேன். ஆனால் இந்த சில விஷயங்களில் மோடி கரெக்டாக செஞ்சுருக்காரு. நானே ஒரு மத்தியில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு சட்ட ரீதியாக மிகச்சரியாக ஒரு தவறு செய்திருந்தார். ஆதாரத்தோடு நான் பிரதம அமைச்சருக்கு நான் அனுப்பிச்சேன், அவர் எடுத்துட்டார் அந்த துறையிலிருந்து. அவர் அப்புறம் மந்திரியாகவே இல்லை. அந்த வகையில் மோடி பாராட்டுதலுக்குரியவர். அதனால் இது நான் தனிப்பட்ட எந்த காழ்ப்புணர்ச்சியும் எனக்கு இல்லை, எனக்கு ரெண்டே ரெண்டு தான். ஊழலற்ற லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும், சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும், தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், இவ்வளோதான். மத்தியில் யார் ஆட்சி அமைத்தாலும் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிற எண்ணங்களோடு மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்களை அனுசரித்து தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருப்பது என்பது வேறு, ஆதரித்து செல்வது அனுசரித்து செல்வது வேறு.
ஆனால் அதிமுக என்கிற கட்சி பாஜக இடத்திலோ அல்லது வேறு எந்த கட்சி இடத்திலோ சரணாகதி அடைவதற்கு அனுமதிக்க மாட்டோம். ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால இங்க அவர்கள் மீது ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது ஒரு கருத்து ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இப்போ திமுகவில் அடுத்தடுத்து இடி ரைட்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இது ரெண்டத்தையும் ஒரு பக்கம் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, இப்போ இடி ரைட்ஸ்லாம் போகிறதுனால அது திமுகவுக்கு தமிழ்நாட்டில் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டியாக இருக்கட்டும், அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டியாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு பலம் சேர்த்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மூணே விஷயந்தாங்க. அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இதில் இழக்குது. ஏன்னா களம் திமுகவா பாஜகவா? அப்போ நீங்களே என்கிட்ட என்ன கேள்வியை கேட்குறீங்க? சரி, இது பாஜக செய்கிறது தப்பா, இதனால் திமுகவுக்கு அனுகூலமாக எதிரா, இதுதானே உங்கள் கேள்வியே? அப்போ உங்கள் ஒரு ஒரு தேர்ந்த நெறியாளருக்கே இதுதான்னா வாக்காளர், ஏ பாஜக ஓட்டு போடலாமா திமுக ஓட்டு போடலாமாப்பா, இவ்வளோதானே கேள்வி? நாங்கள் எங்கே, நாங்கள் என்ன அதிமுக எங்கேங்க இருக்கிறோம்? தமிழகத்தை 30 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி தனித்து நின்று இதை பேஸ் பண்ணி தான் சார் ஒரு க்வெஸ்சன். இப்போ எதிர்கட்சியாக அதிமுக எந்த அளவுக்கு செயல்படுதுன்ற ஒரு பெரிய கேள்வியும் ஒரு ஒரு சந்தேகமும் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறதுன்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த கேள்வியை சொல்கிறதுனால அவர் இவர் செயல்படலை அப்படிங்கிறதானா? இவருக்கு பின்னாடி இவர் கூட ஸ்டாலினோடவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு அது இருக்குது. நீங்கள் சரி, எடப்பாடி பழனிசாமி சரியில்லை உடனே அவசரப்பட்டு ஓபிஎஸ் உத்தமனான்னு வந்துடாதீங்க. எடப்பாடி பழனிசாமி குடிஞ்சு நின்னா இவர் குப்புற வந்துருப்பார். எடப்பாடி பழனிசாமி குடிஞ்சு கும்பிட்டா அவர் குப்புற உளுந்து கும்பிடுவார். ரெண்டு பேரும் பாஜகவால் வளர்த்தெடுத்தப்பட்ட அடிமைகள். அதனால அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இழக்காமல் நாம் தனித்துவத்தோடு ஒன்றுபட்ட அதிமுகவாக தேர்தல் களத்தை சந்தித்தால், 40-35 இடங்களை நாம் வெற்றி பெற்றால் கூட நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக நாம் குறைந்தபட்சம் கோலோச்சலாம். அன்றைக்கு திட்டங்களின் அடிப்படையில், தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிற அடிப்படையில் நம்ம இருக்கிற மத்திய அரசாங்கத்தை அனுசரித்து செல்லலாம். அதை நோக்கி அவர் பயணிக்கவில்லை என்கிற ஆதங்கம் தான். கட்சியில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் மன்னிப்பு கோரினால் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளப்படும், மன்னிப்பு கடிதம் கொடுத்தா அப்படின்னு ஒரு பார்வை சொல்றாரு. நான் வந்து இது எனக்கு எப்படி தோணுது, அதாவது கேள்வி முடிச்சார், அதாவது அதிமுகவை இந்த ஸ்டெப் மூலமா ஒரு பரந்த மனப்பான்மையோடு ஒரு ஒரு அவ எல்லாத்தையும் புரிஞ்சிருச்சு. நான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, சார் இது எடப்பாடி திட்டினது பத்தில் சார், இன்னொரு ரெண்டு போடு கனமாக போடுங்க சார் அப்படின்னு. மன்னிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா? ஒரு மன்னிப்பு வழங்குறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். இந்த கட்சியோட தலைமையாக இருக்காரு. எதுக்கு, யார் எடுத்தாங்க கட்சியோட தலைமையாக? தொண்டர்கள் எடுத்தாங்கன்னா சொல்லுங்கள். ஒரு கட்சியோட தலைமையாக தமிழ்நாட்டு மக்கள் இவரிடத்தில் ஆட்சி பொறுப்பு ஒப்படைச்சாங்கன்னா சொல்லுங்கள். நான் அதான் சொன்னேன், பாவ மன்னிப்பு வழங்குறதுக்கு இவர் என்ன பாதிரியாரா? ஒன்று, அம்மா காலத்திலேயே பிரிந்து சென்ற பலரை நான் அம்மா அவர்கள் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் சொல்லி இணைச்சிருக்கிறேன். யாருக்கிட்டையும் இந்த மாதிரிலாம் மன்னிப்பு கடிதம் இந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லை. எல்லாருமே எடப்பாடி மாதிரி தன்மானமற்றவர்களாக இல்லை. சசிகலா காலில் நெடுஞ்சான் கிடையாது உழுகிறது, அப்புறம் யார் சசிகலாங்கிறது, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும். நடந்த நிகழ்வுகள் கசப்பான அனுபவங்களை நம்ம மறந்துடுவோம். ஒன்றுபட்ட அதிமுகவை தவறு என் பக்கம் இருந்திருக்கலாம், உங்கள் பக்கம் இருக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் செஞ்சுருக்கலாம், நம்ம மறந்துடுவோம். ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்குவோம். அனைத்து நீக்கங்களும் ரத்து, எல்லாரும் கட்சியில் இணைஞ்சு செயல்படுங்க. ஏதேனும் தவறுகள் இருந்தால் பொது வழிகளில் சொல்ல வேண்டாம், என்கிட்டயே நேராக சொல்லுங்கள், நம்ம திருத்திக்குவோம். நாம் ஒன்று சேர்ந்து வலிமையான அதிமுகவை உருவாக்குவோம். இப்படி ஒரு ஆள் சொன்னால் அவனை தலைவன் நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை எல்லோரும் மன்னிப்பு கேட்டு க்யூவில் நின்றுங்கன்னா எத்தனை பேருங்க போய் க்யூவில் நின்னாங்க அங்கே சொல்லுங்கள். போய் ஓபிஎஸ் கூட ஏதாவது வேணால் ரகசியமாக பேசியிருப்பார். அதெல்லாம் ஏற்று அதிமுக சுயமரியாதை உள்ள அதிமுக தொண்டனை ஏற்றுக்க மாட்டான். அதிமுக என்பது சுயமரியாதையிலிருந்து வந்த இயக்கம். ஓபிஎஸ் டிடிவி கூட சந்திச்சாருங்க சார், அதனுடைய தாக்கம் ஏதாவது? அதெல்லாம் பாவங்க, அவர் இன்னும் வந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்கிறாரு. நீங்கள் அவர் எத்தனை தாக்கத்தை தான் தாங்குவார்? அவர் இப்போ பார்க்குறதெல்லாம் மோடிக்கிட்ட தனியாக ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அங்கே சரணாகதி அடைஞ்சிடலாமா, இல்லை எடப்பாடிக்கிட்ட ஒரு பக்கம் டீல் பேசி செட்டில் ஆகிடலாமா, இவ்வளோதான் பேசிகிட்டு இருப்பார்.
நம்ம திரும்ப திரும்ப அதிமுக என்கிற கட்சி என்ன சார், எனக்கு என்ன வேணும், எம்ஜிஆர் வழியில் இந்த கட்சி நடக்கணும்ப்பா, கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான்னு சொன்னார். இந்த கட்சி அடிமட்ட தொண்டன் என்ன நினைக்கிறான், ஒன்றுபட்ட அதிமுக, சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அதிமுக, பாஜக இல்லாத கூட்டணி, தனித்து களம் காண்போம், இதுதான் சார் எங்களுக்கு வேணும். இதெல்லாமே வந்து சாத்தியம் நினைக்கிறீங்களா? நிச்சயமா சாத்தியம். ஏன் சாத்தியம் இல்லை? ஏன் சாத்தியம் இல்லை? எங்களுக்கு ஒரே பலகீனம் தாங்க, இவன் எல்லாம் கோடி கோடியா கொள்ளையடிச்சு அடுக்கி வச்சு, ரெண்டு பேர் தரப்புமே, பாஜக எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சரி, திமுக தரப்பும் சரி. நம்ம ஒரு டூர் போயிட்டு வர்றதுன்னா கணக்கு போட்டால் கூட 25 கோடி ரூபாய் வருது. ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா கூட 234 தொகுதிக்கு 25 கோடி ரூபாய் வருது. முதல்ல இந்த தினகரன் ஒரு பக்கம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுப்பா, நீ தான் அடுத்த எம்எல்ஏ, நீ தான் அடுத்த எம்பின்னு சொல்லி கட்சிக்காரன் பூரா இருந்து நகை நட்டெல்லாம் அடகு வச்சு நடுத்தருவில் நிற்கிறான். நம்ம யாரும் கட்சிக்காரங்களுக்கு செலவு பண்ணிடக்கூடாது, இப்போ ஒரு லெவலுக்கு மேலே நம்மளும் முடியாது, இதுக்கு மட்டும்தான் யோசிக்கிறமே ஒழிய மக்கள் என் பக்கம், தொண்டர்கள் என் பக்கம். சார், இப்போ இதில் இந்த ரைடெலாம் வருது இல்லைங்களா, இதை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சரியாக கையாள்கிறாரா திமுகவுக்கு எதிரான இந்த விஷயங்கள் எல்லாம்? கையால் ஆகாத அரசை பார்த்து கையாளுறாங்கன்னா என்னங்க, அது நல்லா அரசியல் பண்ணுறாங்க, ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எதை? திராவிடம், இந்துத்துவம், அதுக்கு இது பயன்படுது, அவ்வளோதான். அரசியல் லாபமாக தான் இதை பயன்படுத்த, ரெண்டு பேருமே பண்ணிக்கிறாங்க, திட்டமிட்டு பண்ணிக்கிறாங்க. இதுல பாதிக்கப்படுறது அதிமுக என்பதை இந்த முட்டாள்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்த எடப்பாடி மற்றவர்களுக்கு சொல்றேன், பாஜக சரியா திமுக சரியா, அப்ப இந்த ரெண்டுல யாரோ ஒன்னு சரின்னா அவங்களுக்கு தானே ஓடு போடணும்னு போகும், ஒன்னு சரியில்லைன்னா அவங்களுக்கு எதிராக தானே போகும். அப்ப இதுல அதிமுக எங்கிறத என் கேள்வி. இல்ல, இந்த இடத்துல அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறதுனால கொஞ்சம் தேசிய அளவுல அண்ணாமலை அடுத்த முதலமைச்சர்னு சொல்லி தொகுப்புவான்ல, அன்னைக்கு போய் நீங்க என்ன திரும்பி போய் இல்ல இல்ல இந்த பாஜக மிக மோசமான கட்சி, இந்தியாவில இந்தியாவை சீரழித்த கட்சின்னு போய் பேசுவீங்களா? இல்ல, அந்த இடத்துல சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக தான் பிரதான கட்சின்ற வகையில் அதிமுக பின்னாடிதான் பாஜக நிக்க வேண்டிய சூழல் வராதுங்களா? அப்போ இல்ல, அதாவது இப்பவே அண்ணாமலை என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம், இவ்வளோதானே சொல்கிறாங்க. எப்போவுமே நாடாளுமன்ற தேர்தல் தான் சட்டமன்றத்துக்கு அடித்தளமாக இருக்கும். அம்மா வந்து மோடியா லேடியான்னு 2014 சொல்லி தனிச்சு நின்னாங்க, 2016 தனிச்சு ஆட்சி அமைச்சாங்க, 2004 பாஜகவோட கூட்டணி வைத்து தோல்வி அடைந்தார்கள், 2006 சட்டமன்றத்தில் தோல்வி அடைந்தோம். அப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டு செட்டிங், இந்த ட்ரெண்டு செட்டிங்கில் நீங்கள் மிஸ் ஆனீங்கன்னா இதனோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வரும். ஸோ ஓகேங்க சார், இப்போது பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் இவ்வளோ நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.